ஐரண்ட்ஸ் ஐ விந்து ஜா வெல்கம் டு ஸ்டோன் டு சக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி த்ரீ த்ரீ குரல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து டுவெல்த் புக்லேருந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த எத்திக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு த்ரீ குரல்ஸ் வந்து உங்களுக்கு நான் படிச்சிட்டு இருந்தேன் அதில் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறளில் அரசியலரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெட்டிங் திருக்குறளில் நாடு அரசன் ஆட்சி முறை குடிமக்கள் படை முதலியவற்றின் இயல்புகள் கூறப்பட்டுள்ளன இது நமக்கு தெரியும் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் அரசனை பற்றி எப்படி இருக்கணும் குடிமக்கள் எப்படி இருக்கணும்ங்க அதிகாரமே கொடுத்துருக்கார் வள்ளுவர் அதில் மூணு குரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குரல்னு சொல்லிவிட்டு அந்த குரல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமென்றே வேந்து அமைவில்லா நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஆங்கு அமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்து அமைவில்லா நாடு இப்போது எல்லா வளமும் இருக்கு எல்லா செல்லமும் இருக்கு மலை வளம் இருக்கு எல்லாமே இருக்கு இயற்கை வளம் இருக்கு ஆனா அரசர் வந்து சரியாக நிர்வாகம் பண்ணாமல் ஒரு வேலை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாரோ இல்லை ஒரு மக்களை வந்து சாகடிக்கிறது கொடுமை பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் அது நல்ல அரசனே கிடையாது அந்த நாடு நல்ல நாடே கிடையாதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் இது ஃபர்ஸ்ட் குரல் மீனிங் செகண்ட் வந்து பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வையத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வையத்து அப்படின்னா பிணி அப்படிங்கிறது நோய் செல்வம் அப்படிங்கிறது காசு பணம் விளைவு அப்படிங்கிறது நல்ல விளைச்சல் உள்ள நாடு இன்பம் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி நம் வாழ்வில் ஏற்படுற மகிழ்ச்சி ஏமம் அப்படிங்கிறது பாதுகாப்பு அதன் தக்க காவல்னு கொடுத்துருக்காங்க ஆகிய ஐந்துமே ஒரு நாட்டிற்கு அணிகள்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் இந்த ஐந்து அணிகளில் ஒன்று குறைஞ்சிச்சுனாலும் அது நல்ல அர வேந்தன் அப்படின்னா அரசன் மற்றும் ஆட்சியாளர்களின் கடமை இல்லை அது அஞ்சு இருந்து ஆட்சி செஞ்ச ஆட்சி செய்கிறது ஒரு அரசனோட கடமை அப்படின்னு சொல்லி ரெண்டாவது குரலை சொல்கிறார் தேர்டு குரல் வந்து என்னென்னா படைக்குடி சூழமைப்பு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க படைக்குடி ஊழமைப்பு ஊழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க படை அப்படிங்கிறது படை வலிமை ஒரு நாட்டோட படை வலிமை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் நம்ம இந்திய நாட்டோட அந்த மூணும் அதுதான் படை வலிமை நற்குடிமக்கள் நல்ல மக்கள் உணவு வளம் உணவு வளம் அப்படிங்கிற எந்த இடத்துலையும் பஞ்சம் இருக்கக்கூடாது நல்ல அமைச்சர் நல்ல எம்பி எம்எல்ஏஸ் நல்ல நண்பர் நல்ல நண்பர் வேணும் காவல் நிலையங்கள் நல்ல போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இது ஆறு நல்ல போலீஸ் ஸ்டேஷன் நல்ல போலீஸ் ஸ்டேஷன்னால் பில்டிங் இல்லை மக்கள் நல்ல காவலர்களாக இருக்கணும் அந்த ஆகிய ஆறும் உடையவரே ஆட்சி செய்ய தகுதியாக தகுது தகுந்தவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் இது ஆறும் வந்து ஒரு நாட்டிற்கு அரண் அதில் அஞ்சு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஆறு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு குரலையும் படிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப புரியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான குரலும் கூட தேங்க்யூ பிரிஸ்